மேற்குவங்கத்தில் பெண் மருத்துவர் படுகொலை சம்பவத்தை அடுத்து இரவு பணியில் ஈடுபடும் பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் வகையில் புதிய திட்டத்தை அம்மாநில அரசு அமல்படுத்தியுள்ளது. கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிக்கர் மருத்துவக் கல்லூரியில் பயிற்சி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட சம்பவம் அம்மாநிலத்தில் வேலைக்கு செல்லும் பெண்களின் பாதுகாப்பு குறித்த கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தின் எதிரொலியாக இரவு பணிக்கு செல்லும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இரவில் துணை வருபவர்கள் என்று பொருள்படும் ராத்திரி ரோஷாதி என்ற புதிய திட்டத்தை அம்மாநில அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த திட்டத்தின்படி நகர்களில் முழு சிசிடிவி கண்காணிப்புகளை அதிகரிப்பது, இரவில் பெண் தன்னார்வலர்களை ரோந்து பணியில் ஈடுபடுத்துவது, பெண்கள் விடுதிகள் மற்றும் மருத்துவமனைகளுக்கு அருகில் போலீஸ் கண்காணிப்பை அதிகரிப்பது, பெண்கள் ஒரு நாளைக்கு 12 மணி நேரத்துக்கு மேல் வேலை செய்யாமல் இருப்பதை உறுதிப்படுத்துவது உள்ளிட்ட அம்சங்கள் இடம்பெற்று உள்ளன. மேலும் பெண்கள் முடிந்த அளவு இரவு பணியை தவிர்க்க வேண்டும் என்றும் அரசு கேட்டுக் கொண்டுள்ளது.